வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம மட்டன் ஃப்ரை ரெசிபி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ மட்டன் அந்த குக்கரில் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் வெயிட் போட்டுருவோம். மூணு விசில் விடுவோம். மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். மட்டன் ஃப்ரைக்கு தாளிச்சு விட்டுக்குருவோம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குருவோம். இதை இப்போ நல்லா வதக்கிடுவோம். மட்டன் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் மட்டனுக்கு. இப்போ கொஞ்சோண்டு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி வெள்ளை போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் மட்டும் சேர்த்துக்கிறோம். ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, மல்லித்தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், சோம்புத்தூள் கால் டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது தண்ணி வத்தட்டும், மூடி வச்சுக்குருவோம். ஹை ஸ்பீடில் தான் இருக்குது. தண்ணி நல்லா கொஞ்சம் வத்துனதோடு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம், இல்லை மொத்தத்துக்கு நம்ம சுண்டை வச்சு கூட நல்லா அந்த இதெல்லாம் சுண்டை வச்சு கூட வச்சுக்கலாம். நான் வந்து செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன், அதனால் இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. சிம்பிளான ஒரு மட்டன் ஃப்ரை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். எப்படி சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? மல்லித்தலை தூவிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.